நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். இன்று சித்திரை அமாவாசை, சிறப்பு வாய்ந்த அமாவாசையும் கூட. பொதுவாகவே அமாவாசை தினம் என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் என்றே சொல்லலாம். இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இன்று சித்திரை அமாவாசை என்னும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு கொள்ளுங்கள். அமாவாசை தினம் எந்த அளவிற்கு முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் என்றும் சொல்வார்கள். இன்றைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் தீர குலதெய்வத்திடம் மனமுறி வேண்டுதல் வைத்தால் அது உடனே நடக்கும். அந்த வரிசையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் கஷ்டம் இவை அனைத்து தீரவும் அடமான வைத்த நகைகள் மீட்டு எடுக்கவும் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோ தூப்பின் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதில் இந்த கல்வகுப்புக்கு முதலீடும் உண்டு. ஏனென்றால் அந்த கல்வகுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பரிகாரமும் இந்த கல்வகுப்பை வைத்து தான். ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்வகுப்பை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வகுப்பின் மேல் கடன் தீர வேண்டும் என்று ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். உங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருந்தால் ஒரு சிறிய குண்டுமணி தங்கத்தை கல்வகுப்போடு முடித்து வைக்க வேண்டும். மஞ்சள் துணியில் கல்வகுப்புடன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள், ஒரு ரூபாய் நாணயம், இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்தும் முடித்து வைத்து குலதெய்வத்தை வேண்டி பூஜைகளில் வைத்து விடுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை தீர வேண்டுமென்று குலதெய்வத்திடம் மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது மாலை 6 மணிக்கு முன்பு உங்களுக்கு எப்போது நேரம் கிடைத்தாலும் இதை முடிச்சதை தயார் செய்து பூஜைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று புதன்கிழமை, இன்றிலிருந்து 3வது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை காலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஒன்றை ஏற்றி வைத்துவிட்டு இதை முடிச்சு அவிழ்த்து ஒரு ரூபாய் நாணயத்தை அருகில் இருக்கும் கோயிலில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த காசுக்கு கற்பூரத்தை வாங்கி இறைவனுக்கு தீபம் ஏற்றி விடலாம். அந்த தங்க நகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மஞ்சள் துணியில் இருக்கும் உப்பை மட்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் உங்கள் கைகளாலே எடுத்து கரைக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போக வேண்டும் என்று குலதெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரித்து விட்டு தண்ணீரில் உப்பை கரைத்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு சீக்கிரமே விடிவு காலம் பிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.